Hi friends, welcome to Padma's Designs. நம்ம ஆன்லைனில் கிளாஸ் எடுக்கிறோம். அதுக்கு வந்து என்னென்ன திங்ஸ் அனுப்புகிறோமோ அந்த டீட்டெயில்ஸ்னால் இதில் நான் சொல்ல போகிறேன். உங்களுக்கும் ஆன்லைனில் ஆரி கிளாஸ் கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்கா? கீழே இருக்க என்னோடய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் அதில் சொல்லியிருப்பேன். ஆரி கிளாஸ் சம்மந்தமான டவுட் நீங்கள் அதில் கிளியர் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம என்னென்ன திங்ஸ் எதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணலாம் அதெல்லாம் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆரி கிளாஸ் தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் பார்க்கலாம். இது வந்து நம்ம வந்து செயின் ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு யூஸ் ஒரு 12 இன்ச் ஃப்ரேமில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நம்ம வந்து ஸ்டாண்டில் ஃப்ரேம் மாட்டி நம்ம ஸ்டிச்சஸ் போட ஆரம்பிச்சுக்கணும். இதுக்கு வந்து நம்ம வந்து ஸ்டார்டிங்லே ஒரு 18 இன்ச் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ண போகிறோம். இதுனா நம்மளுக்கு வந்து பாடி சைஸ் வந்து ஒரு 40 இன்ச் இருந்தால் கூட இதில் மாட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கிளாத் வந்து பாப்பிங் கிளாத் வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வாங்கிட்டால் நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு 18 இன்ச் ஃப்ரேம் ஸ்டாண்டோட. இந்த மெட்டீரியல் வந்து ஒரு ப்ளவுஸ் யூஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு இருக்கும். இதில் கவர் பண்ணுற திங்ஸ்லாம் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து நீடில் வந்து பீடு யூஸ் பண்ணுறதுக்கு தனி நீடில் இருக்குது, த்ரெட்டு யூஸ் பண்ணுறதுக்கு தனியாக நீடில் இருக்குது. ரெண்டு நீடிலுமே இதில் வந்துடும். கொஞ்சம் ஷார்ப்பு வந்து பீடுக்கு வந்து கொஞ்சம் நல்ல ஷார்ப்பாக இருக்கும், அப்போ தான் நம்ம பீடு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து செயின் ஸ்டிச் தான் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அதுக்கு வந்து ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி நம்ம செயின் ஸ்டிச் போடலாம். அது நல்லா ப்ராக்டிஸ் ஆன பிறகு தான் நம்ம த்ரெட்டு யூஸ் பண்ண போகிறோம். ரெண்டு கலர் த்ரெட்டு யூஸ் பண்ணும்போது தான் நம்ம வந்து டபுள் செயின் அப்புறம் லோடுக்கெலாம் இது நல்லாயிருக்கும். லோடு செயின் போடுறதுக்கெலாம் ரெண்டு கலர் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். சுகர் பீட் வந்து மைக்ரோ பீட்லேருந்து இருக்குது, 1 mm கூடிக்கிட்டே இருக்கும். 2 mm, 3 mm, 5 mm அப்படின்னு பீடு வந்து 1 mm கூட கூட பீடு அளவு பெருசாகிட்டே இருக்கும். நான் வந்து எல்லா பீடும் கலந்து தான் அந்த பாக்கெட்டில் வச்சுருக்கேன். சைஸ் வாரியாக கீழே வந்து என்னோடய ஆன்லைன் ஆரி கிளாஸ் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா. அடுத்து வந்து சீக்வன்ஸ் ஒர்க்கு, அதுக்கு வந்து சீக்வன்ஸ் ஒரு பாக்கெட், அடுத்து டியூக் பர்சி ஒரு பாக்கெட் இருக்குது. அந்த ஆரி கிளாஸ் லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் அதில் நான் ஒன் பை ஒன்னாக போட்டுட்ருக்கேன். நீங்கள் எந்த டவுட்னாலும் அதில் கிளியர் பண்ணிக்கலாம். சுகர் பீட்லேயே எல்லா கலரும் இருக்கும். இது வந்து சில்வர் கலர். நம்ம சாரீக்கு ஏற்ற எல்லா கலர் பீடும் இருக்குது, உங்களுக்கு தேவையானதை நீங்கள் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து மிரர் ஒர்க் ப்ராக்டிஸ்க்குரிய திங்ஸ். மிரர் ஒர்க்கில் ரவுண்டு இருக்குது, ஸ்கொயர் ஷேப் இருக்குது. நம்ம ஷேப் தகுந்த மாதிரி அதை மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆன்லைன் கிளாஸ் வந்து நெக்ஸ்ட் மந்த்து 2nd ஸ்டார்ட் பண்ணுறோப்பா, January 2nd. இது வந்து நம்ம லோடு ஸ்டிச்சுக்கு யூஸ் பண்ணுற த்ரெட்டு. நெக்ஸ்ட்டு ஆன்லைன் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா எனக்கு தனியாக கால் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். இது வந்து காயின் ஒர்க்கு. காயின் ஒர்க்கில் ஆன்டிக் இருக்குது, கோல்டு இருக்குது. காயின் ஒர்க் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு பாக்கெட் இருக்கும். நீங்கள் வந்து மெட்டீரியல் மட்டும் எனக்கு போதும், கிளாஸ்க்கு தேவையான மெட்டீரியல் மட்டும் எனக்கு அனுப்புனா போதும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மெட்டீரியல் மட்டும் கூட நாங்கள் அனுப்புவோம். ஒன் ப்ளவுஸ்க்கு தேவையான மெட்டீரியல் எல்லாம் அனுப்பிடுவோம். நீங்கள் வந்து மெட்டீரியல் வந்து நிறையா வாங்கும்போது இன்னும் அமௌண்ட்டு கம்மியாகும், ஷிப்பிங் சார்ஜஸ் கம்மியாகும். அடுத்து வந்து இதில் வந்து ரோலிங் செயின் இருக்குல்ல, அது 1 மீட்டர் இந்த பாக்கெட்டில் இருக்குது. அடுத்து வந்து
சின்ன சின்ன நம்ம வந்து ஒர்க்கு முடிச்சுட்டு அங்கங்கே டாட் வைக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணுவோம். ரவுண்டு ஷேப் இருக்குது, கோபி ஸ்டோன் இருக்குது, எல்லா கலர்லையுமே இருக்கும். ஆரி ஒர்க்கு பண்ணுறதுக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாமே நான் ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் மெட்டீரியல்ஸ் நிறையா வாங்கினா ரேட் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாகும். உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னன்ட்டு என்னோடய லிங்கில் அனுப்பிவிட்டால் அதோடைய ப்ரைஸஸ் வந்து உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். மெட்டீரியல்ஸ் அதிகமாக வாங்கும்போது உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் இன்னும் கம்மியாகும். இது வந்து ஜரி த்ரெட்டு. ஜரி த்ரெட்டில் வந்து A1 பிராண்ட் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்து ஒயிட் கலர் பாசி ஒரு பாக்கெட், வீட் பீடு. இப்போ வந்து பீட்டில் வந்து நிறையா வந்துடுது மாடல். வீட் பீட்லையும் சுகர் பீடு மாதிரியே எம்எம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இது வந்து நம்ம பீடு யூஸ் பண்ணுறோம்ல திங்ஸ், அது இதில் வச்சு பண்ணிக்கலாம். இதில் வச்சு நம்ம அந்த கோர்க்கும்போது எங்கிட்டங்கிட்ட சிந்தாமல் இருக்கும். நம்ம ஸ்டாண்டில் வச்சு மேலே ஒர்க் பண்ணும்போது இல்லாட்டி காட்டு, நம்ம நல்லா பழகின பிறகு காட்டில் வச்சு தான் பண்ணுவோம். அப்போ அந்த பீடு சிந்தாமல் இருக்கிறதுக்கு அந்த பர்ஸ் யூஸ் ஆகும். இதெல்லாம் வந்து நம்ம கிளாஸ்க்கு தேவையான மெட்டீரியல்ஸ். இன்னும் கொஞ்சம் மெட்டீரியல் வர வேண்டியிருக்கு, அதுவும் இதுக்குள்ளே சேர்த்து தான் நம்ம வந்து கொரியர் அனுப்புகிறோம். ப்ளவுஸில் வந்து எந்த ஒரு டவுட் இருந்தாலும் எனக்கு கால் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோவை அடுத்தடுத்து பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். கீழே வந்து என்னோடய ப்ளவுஸ் வித் ரேட் அந்த வீடியோவும் இருக்குது, அதுவும் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.